இந்து ஆலயங்கள் ஆகம விதிமுறைகளின்படியே கட்டப்படுகிறது மனிதன் மேற்கே தலை படுப்பதைப் போலவே பெரும்பாலும் ஆலயங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன கற்பகிரகம் முகம் அர்த்தமண்டபம் கழுத்து இரு தோள்கள் துவார பாலகர்கள் கொடிமரம் முதுகுத்தண்டு பாதம் கோவில் வாசல் இப்படியாக ஆலயம் அமைக்கப்படுகிறது ஆலய அமைப்பில் கொடிமரம் முக்கிய பங்கு வகிக்கிறது கருவறைக்கு நேர் எதிராக கொடிமரத்தின் ஐந்தில் ஒரு பங்கு பூமியில் நடப்பட்டிருக்கும் கொடிக்கம்பம் பெரும்பாலும் வில்வம் மகிழம் செண்பகம் சந்தனம் தேவதாரு ஆகிய மரங்களிலிருந்து தயார் செய்யப்படுகிறது திருவிழா காலத்தில் தேவர்களை அழைக்க கொடிமரத்தில் கொடியேற்றி வழிபாடு நடத்துவ கொடிமரத்தின் முப்பத்தி வளையங்கள் இருக்கும் இது மனித உடலின் முதுகுத்தண்டில் உள்ள முப்பத்தி எலும்பு வளையங்களைக் குறிக்கும் துவஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமரத்தின் கோவில் திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்றுவது துவஜாரோகணம் என்றும் விழா முடிந்து கடைசி நாள் கொடி இறக்குவது துவஜாணம் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலில் கருவறையில் ஆண்டவனை தரிசித்த பின் சுற்றி வந்து கொடிமரத்தின் முன் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்தல் வேண்டும் விண்ணில் இருந்து வரும் காஸ்மிக் கிரேஸ் எனப்படும் பிரபஞ்ச கதிர்களை கருவறையின் மேலுள்ள விமான கலசங்கள் கிரகித்து மூலவர் மீது பாய்ச்சும் இந்த சக்தியானது கருவறையிலிருந்து கடவுளை வணங்கும் பக்தர்கள் மீது பாயும் இந்த பிரபஞ்ச சக்தியை கொடிமரம் ஈர்த்து பக்தர்களின் உடல் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு மாற்றி இருபுறமும் பாய்ச்சும் கொடிமரம் இல்லையெனில் இந்த அதீத சக்தியை மானுட உடல்கள் ஏற்றுக்கொள்வது கடினம் இதற்காகவே கொடிமரம் கோவில்களில் உள்ளன கொடிமரம் ராஜ கோபுரத்தை விட உயரமாக இருக்காது கருவறை விமானத்திற்கு நிகரான உயரத்துடன் இருக்கும் கருவறையிலிருந்தும் கோபுரத்தில் இருந்தும் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு உயரத்தில் கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்கு விதிகள் உள்ளன இவை கோவிலுக்கு கோவில் மாறுபடும் குடிமரத்தின் அடிப்பகுதி சதுரமாக இருக்கும் இது பிரம்மாவை குறிக்கும் இதற்கு சம பீடம் என பெயர் அதற்கு மேலுள்ள விஷ்ணு பாகம் எனப்படும் அதற்கு மேலுள்ள நீண்ட ருத்ரபாகம் சிவருவனை குறிக்கும் கொடிமரத்தின் உச்சியில் மூன்று பட்டைகள் போன்ற ஏற்பலகை இருக்கும் இதை திருஷ்டி பலகை என அழைப்பர் சில கோவில்களில் ஒரு பட்டையுடன் இருக்கும் இதை கருடஸ்தம்பம் என அழைப்பர் கோவிலை சுற்றி வந்து கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து வணங்க வேண்டும் கருவறையில் கடவுளை விழுந்து வணங்குதல் கூடாது சில கோவில்களில் கருங்கல்லால் கொடிமரம் அமைத்திருப்பர் மேலும் கொடிமரம் சுற்றுச்சூழலால் பழுதடையாமல் இருக்க அதைச் சுற்றி பஞ்சலோகத்திலோ அல்லது தாமிரத்திலோ தகடுகளால் சுற்றி இருப்பர் இதில் கருடன் ஆஞ்சநேயர் போன்ற கடவுள்களின் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும்